சிந்தனை செய் தினமே செப்டம்பர் 17. இன்றைய தலைப்பு மனம் திரும்புதல். நினிவேயின் பாரம். எல்கோசான் ஆகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். நாகூம் 1:1. மகா நகரமாகிய நினிவே அசிரியாவின் தலைநகரம். அதன் மதில்கள் மிகவும் உறுதியானவை. பல தேசங்களை அநேக வருடங்களாக ஆண்டு வந்தது அசிரியா. இதன் காரணமாக பெருமை கொண்டது. மேலும் பல பாவ செயல்களில் ஈடுபட்டு கொடுமை செய்தது. எனவே தேவன் யோனா மூலம் நினிவே மேல் வரப்போகும் அழிவை குறித்து எச்சரித்தார். அதனை கேட்ட நினிவே மக்கள் ராஜா உட்பட அனைவரும் உபவாசம் செய்தனர். அவர்களிடம் இந்த மாற்றத்தை கண்ட தேவன் அவர்கள் மேல் இரக்கம் காட்டி அவர்களை அழிக்காமல் மன்னித்து விட்டார். ஆனால் இந்த நிகழ்விற்கு பிறகு நினிவே மக்கள் மறுபடியும் பாவங்களில் விரைந்தனர். எனவே இம்முறை தேவன் நாகூம் தீர்க்கதரிசியை அனுப்பி நினிவேயின் அழிவு வந்துவிட்டது என்ற பாரமான செய்தியை அவர்களிடம் அறிவித்தார். ஆனால் அவர்கள் முன்போல் தங்களை தாழ்த்தவில்லை. எனவே தேவன் சொன்னது போல் கிமு 612 நினிவே அழிக்கப்பட்டது. மெய்யாகவே நம் தேவன் இரக்கமும் மனதுருக்கமும் கொண்டவர். நாம் மனம் திரும்ப அநேக வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆனால் நாம் தொடர்ந்து மனம் திரும்பாமல் வாழ்வோம் எனில் தேவ கோபாக்கினைக்கு ஏதுவாவோம் என்பதையே இந்த நிகழ்வு நமக்கு தெரிவிக்கிறது. எனவே நம்மை நாமே ஆராய்ந்து தேவனுக்கு கீழ்ப்படைந்து வாழ்வோம். அமீன்.